Watching videos without subscribe is injurious to YouTubers. மற்றும் likes and views ஐ கொடுங்க. Please subscribe. நம்ம பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் பண்ணிருக்கோம். இதுக்காக நம்ம எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணது இல்ல. நம்ம சேனல் மூலமா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு மனசு பிடிச்ச வீடுகள் எல்லாம் வாங்கிருக்காங்க. சோ இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து வாங்கணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய வீடு பாத்திருப்பீங்க. நம்ம சேனல்ல பாக்குற வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷாவும் நல்ல ஒரு எலிகன்ட் டிசைன்ல இருக்கிறது வந்து உங்களுக்காக பார்த்து பார்த்து நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் வீடியோ. சோ உங்களோட மனசு பிடிச்ச கனவு இல்லாம வந்து நம்ம சேனல் மூலமாவும் கிடைக்கும். வெல்கம் டு ஏ டு இசட் ரியல் எஸ்டேட். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா முத்துக்குமரன் காலேஜ்க்கு பேக் சைட்ல இருக்கோங்க. இதான் சைட்டு. இது வந்து சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வீடு இருக்குங்க. இந்த சைடு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வீடு இருக்கு. சோ இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க வீட்டில் ஒன்று சேல்ஸ் ஆகிடுச்சு. இந்த சென்டரில் இங்கே ஒரு வீடு சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. மிச்சம் இந்த மூணு வீடு லைனாக அவைலபிள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 23-50 ஒரு அரக்ரவுண்ட் லேண்டு. இதுவும் இந்த வீடும் இருக்குங்க. இது வந்து 95 lakhs. இது வந்து பார்த்திங்கன்னா 75 lakhs வருங்க. இது எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸிங்கு. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் கிரவுண்ட் லேண்டில் வீடு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வேணும், ஒரு கிராண்டியர் லுக்கில் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தருவோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடுங்க பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 95% ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நிறைய யூனிட்ஸ் இருக்குன்றதுனால நாங்கள் கொஞ்சம் ரெடி டு ஆக்குப்பைலே போடுறோம். ஒரு சில வீடியோஸ் வந்து நாங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுவோம். எதனாலனா இந்த ஸ்டேஜ் வரதுக்குள்ளே அந்த ஏரியாலாம் கொஞ்சம் பாஷ் ஏரியா கொஞ்சம் புக் ஆகிடுங்க, யூனிட்ஸும் கம்மியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுவோம். ஸோ வாங்க இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து 75 lakhsங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்தியன் கிளாசெட் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜ் யூனிட் வச்சுக்கலாம். இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 3-phase EV தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் எல்லாம் ஒரு ஸ்பேஷியஸான சைஸில் தான் கார் பார்க்கிங் வந்துருக்கு. இதோட சைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. இதான் கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூவு. சார் தான் இன்ஜினியரு, எதனா டவுட்னா சைட்டில் இருப்பார் சார், அவர்கள வந்து கேட்டுக்கலாம். இது வந்து செட் பேக் ஏரியாங்க. ஸோ ரெண்டு வீட்டுக்கும் செட் பேக் ஏரியா விட்டுருக்கோம். மெயின் கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட் பண்ணியிருக்காங்க. இது MS பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எலிகன்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வர ஒரு ஃப்ரெண்ட் லாஃப் விண்டோ தான். ஸோ மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. பாலிஷ்லாம் போட்டு நல்லா பக்காவாக இருக்குது. இது வந்து ஈஸ்ட் பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஹால் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹால் நல்லா ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்லாம் போட்டு ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க ஹாலு. ஹாலை பார்த்தோன்னே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஹால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ஸோ இது என்ட்ரன்ஸோட சைஸ்லேருந்து இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம். மேலே வந்து நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கோட டெப்த்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9x12 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது இந்த கிச்சனு. இங்கே வந்து கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு அதுக்கெலாம் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனோட ஃபுல் சைஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். லாஃப்ட்டு, ஷெல்ஃபு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்டேஜ் நல்ல பெருசுன்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே இருக்குது. ஹாலு, பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10x13 சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். இன்னும் கொஞ்சம் ஒரு 5% ஒர்க் இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். பட் ஆனாலும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு போடலாம். அதுக்குள்ளே ஆனால் அந்த வீடு புக் ஆகிடுது. அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நிறைய வீடு போடுறோம். ஏன்னா நிறைய வீடு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அட்டாச் டாய்லெட்டுங்க. இப்போ நிறைய வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி பக்காவாக இருக்கும் அந்த வீடு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, இல்லை கால் பண்ணி கூட கேட்குறீங்க.
அப்போ வந்து அந்த லேண்ட் அந்த வீடு முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறோம். அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்றாங்க. அதனால தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேன். இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12x14 சைஸில் இந்த பெட்ரூம் முடிஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமும் நல்ல பெரிய சைஸ் தாங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்டு எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அட்டாச் டாய்லெட்டு. டாய்லெட்டும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பெட்ரூமோட இந்த சைடில் ஃபுல் வியூ பார்க்குறீங்க. இதுவும் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 meters தான் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. வேணுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணுங்கள். உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து புக் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.